சொன்னா தவறா நினைச்சுக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. அந்த பைத்தியக்காரத்தானும் இன்னும் போகல சார் உங்ககிட்ட இருந்து. உங்க விரல்களே கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு தெரியல, அவ்வளோ ஒரு வேகம். என்ன மனசுல என்ன நினைச்சுப்பீங்க நீங்க வாசிக்கும் பொழுது? என்ன ஓடும்? குரு பத்தி நினைச்சுப்பேன், அவர் மாதிரி வாசிக்கணும் வாசிப்பேன். இல்லை இது வந்து ஒரு அதான் சொல்லுவாங்க இல்லையா, பேஷன். அது அந்த வார்த்தைகளே இல்லை, அதை தாண்டி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு வேகம், ஒரு நெருப்பு, அணையா நெருப்பு இருந்துட்டு இருக்குது, அது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த தபலா இசைக்கருவியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, ஏன்னா இதை வந்து எப்போவுமே வந்து மற்ற இசைகளோடு இணைத்து தான் நடுநடுவில் நாங்கள் கேட்டிருக்கோம். என் முக்கியமாக இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி சொல்லுங்களேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து தபலா எக்ஸ்பெஷலி பர்சியன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாகிஸ்தான் இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ளே வந்தது. இது 16th century 17th century வந்ததுன்னு ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. யாராலையும் இதுதான் கரெக்டாக சொல்ல முடியாது, ஒரு குத்துமதிப்பாக தான் சொல்ல முடியும். நான் அப்படியே சொல்கிறேன் நான். ஸோ இது ஃபார்மெண்ட் பக்குவாஜிலிருந்து இது தபலா வந்துச்சுன்னு ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. ஸோ இது பாயா சொல்லுவாங்க, இது டயா சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பொதுவாக இது கர்ணன் சொல்லுவாங்க. கர்ணன் சொல்லுவாங்க, பட் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் பேசுவாங்க. இது இதோட ஒரிஜினல் இது வந்து பர்சியன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு வந்து நார்த் இந்தியன்ஸில் ஹீரோ ஆஃப் த தபலா. இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே நம்ம தமிழ் தமிழ் சாங்லேயும் இருக்குது, பட் தமிழ் சாங்கோட நார்த்தில் வந்து இங்கே மிருதங்கம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தபலாக்கு இங்கே இருக்குது. ஸோ எந்த சாங் வச்சாலும் தபலா டோலக் டோல்கெலாம் வச்சு அப்படி வரும் அது. ஸோ நம்ம ஊருக்கு வந்து இது சினிமா பாட்டு மூலியமாக நம்ம ஊருக்குள்ளே இது வந்தது. இது இங்கே எனக்கு சினிமா பாட்டெலாம் இன்ஸ்பிரேஷன் பண்ண பெரிய பிரசாப் சார் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ சின்ன வயசில் அவங்க பாட்டெலாம் கேட்டு தான் லைட் மியூசிக் வாசிப்பேன். பூவே செம்புவே ராகங்கள் பயனாறு ஆயிரம் நிலைவேவா அவங்க வாச சாங்ஸு. ஸோ அதெல்லாம் கேட்டு கேட்டு லைட் மியூசிக்கில் வாசிப்பேன். எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று நான் வாசிக்கிறேன். எனக்கு சின்ன வயசில் இந்த லைட் மியூசிக் சாங்கில் வாசித்தப்போ எங்கே போனாலும் என்ன வாசிக்க வைப்பாங்க, அந்த சாங் ஒன்று நான் வாசிக்கிறேன் கண்டிப்பாக.